பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திற்காக ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:13 வசனத்தை நான் படிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பயங்கள், குடும்பத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், வேலையை குறித்து பயம், வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பயம், எதோ நம்மை பயங்காட்டி கொண்டிருக்கிறது. இந்த காலை தினத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு போராட்டம், சகோதரர்கள் கைவிட்டு விட்டார்கள், போத்திபால் வீட்டில் அடிமையாக இருக்கிறார், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள். அவன் பயந்திருக்கிறவெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு துணை செய்து அவனை உயர்த்தி வைத்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களையும் உயர்த்தி உங்களுக்கு கைப்பிடித்து கரம் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஒருமுறை ஆசா ராஜா, அவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி வந்தது. அப்போ அந்த மனுஷன் சொல்றார், ஆண்டவரே, இவளை எதிர்க்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னார். கர்த்தர் அந்த அரசனுக்கு, அந்த ராஜாவுக்கு துணை நின்று யுத்தத்திலே வெற்றி சிறக்கப்படினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் துணை நின்று எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார். பயப்படாதீர்கள். தாவீதுடைய வாழ்க்கை எத்தனை போராட்டங்கள், அத்தனையிலும் தேவன் கூடவே இருந்து பயப்படாதேன்னு சொல்லி துணை நின்று அவனுக்கு உதவி செய்து தலையை உயர்த்தினார். இந்த காலை பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், யோசேப்புக்கு துணை செய்த ஆண்டவர், ஆசாவுக்கு துணை செய்த ஆண்டவர், தாவீதுக்கு துணை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் துணை செய்வார். பயப்படாதீர்கள். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கையை குறித்து, வேலையை குறித்து, எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை தியானத்திலே பங்கேற்று கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய கரத்தை நீர் பிடித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா என ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலை அவர்கள் இருக்கிறார்களோ, கலக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவளுக்கு நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். பெரிய பாதுகாப்பு அவளுக்கு இருப்பதாக, ஆண்டவரே, அவருடைய வியாதியெல்லாம் நீக்கும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி, அவருக்கு துணை நின்று எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரம் அவள் மேல் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபியுங்கள், வேதம் படியுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அப்படியே எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. God bless you. God bless you.